மூன் ஃபி மசாலா யூஸ் பண்ணி நம்ம பிரகாசமான ஒரு பாய் வீட்டு கல்யாண பிரியாணி வீட்டிலே செய்யலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிரியாணி தான். moonfi.com வெப்சைட் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். நடிகர் அர்ஜுன் அவர்களோட வீட்டில் ஒரு சோக சம்பவம் ஒன்று ஏற்பட்டிருக்கு, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். கன்னடாவில் ரொம்பவே பிரபலமான நடிகர்னா ராஜேஷ் அவர்களை சொல்லலாம். அவர்களோட மகள் ஆஷா ராணியை தான் அர்ஜுன் அவர்கள் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. ராஜேஷங்க 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருந்தாரு. இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்குது. மூச்சு திணறலினால அவர் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. மேலும் அவருக்கு 89 வயது ஆகிறனால வயது மூப்புனாலையும் ரொம்பவே கஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறாரு. அதனால அவருக்கு ரெஸ்பிரேட்டரி கொடுத்து அவரை வெண்டிலேஷன்ல வச்சிருந்திருக்காங்க. கம்ப்ளீட்டா அதிலே இருந்தவருக்கு கடைசி வரைக்குமே ரிக்கவரி பாசிபிளே இல்லை அப்படின்னு டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவர் பிழைக்கவே இல்லை. அதனால கடந்த 19ஆம் தேதி அவர் வென்டிலேஷன்ல இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு. இது அவங்க குடும்பத்தையே சோகத்தில் ஆழ்த்தினது மட்டும் இல்லாம கன்னட திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பிரபலங்கள் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அதே போல கன்னட திரையுலகத்தை சேர்ந்த நிறைய பேரும் நேர்ல வந்தும் சோசியல் மீடியாக்கள்லையும் தங்களோட ஆழ்ந்த வருத்தங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் இவர் ரொம்ப பெரிய அளவில் பிரபலமா இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்கள் இவரோட இறப்புக்கு தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க. அர்ஜுன் அவர்களுக்கு இது மிகப்பெரிய இழப்பா இருந்திருக்குது. ஏன்னா அவர் படங்களை நடிச்சிட்டு இருக்கும் போது பல விதங்கள்ல அவருக்கு ஹெல்ப்பா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் மீட்டு பிரச்சனையில சிக்கும் போது கூட இவர் அர்ஜுனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு இறந்து போனது அவங்க குடும்பத்தையே கொஞ்சம் சோகத்துல ஆழ்த்தி இருக்குது. மேலும் அர்ஜுனோட மனைவி தான் ரொம்பவே மனமடைந்து போயிருக்கிறாங்களாமா. இந்த விஷயம் இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குது. அதே போல ரீசென்ட் டேஸ்ல நிறைய சம்பவங்கள் நடந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மூர்த்தி கேரக்டர் பண்ண ஸ்டாலினோட வீட்டில் 10 நாள் இடைவெளியில் தொடர்ந்து 2 மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் முதல்ல இறந்து போனது அவங்களோட பெரியம்மா, உடல்நலக்குறைவினால இறந்து போனாங்க. அதுலேருந்து சரியாக 10 நாள் கழித்து தன்னோட மனைவியோட அம்மாவான தன்னோட மாமியாரும் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே அவரை ரொம்ப பெரிய அளவில் சோகத்துக்கு உள்ளாகி இருக்குது. ஒரு குடும்பத்தில், அதுவும் செலிபிரிட்டி குடும்பத்தில் தொடர்ந்து 10 நாள் கேப்பில் 2 மரணங்கள் ஏற்பட்டது ரசிகர்கள் பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. நிறைய பேர் இந்த இறப்புக்கு தங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை தொடர்ந்து தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ்கள் பற்றின அப்டேட்ஸ் நீங்க நம்ம தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.